அமெரிக்கா கால சொல்லணும், இது வசதி. இது ரிஷிகள் அதையும் சொல்லிட்டான், ரிஷிகள் சொல்லாத விஷயம் கிடையாது, வேதம் சொல்லாத விஷயம் கிடையாது. வேதம் 1300 வகைக்கு மேல இருக்கு, அதுலேயும் சொல்லிவிடுத்தோ அதுல என்ன சொல்லியிருக்கோ சொன்ன விஷயத்தை சுத்திக்காராம். அப்படியே தன்னுடைய சக்தியினால கிரகிச்சு எல்லாருமே சொல்லிவிட்டான். சொல்ல வேண்டியது வாக்கியே கிடையாது. அவ ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சு இந்த அட்மாஸ்பியர் இதுலேருந்து வர சப்தங்கள் ஒரு தனியா ஏதோ ஒரு தனியா ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறது. இந்த ஃபேக்டரிலையும் புகை வருது, சமிதாதானத்தையும் புகை வருது, உபாசனத்திலையும் புகை வருது, அக்னோகத்திலையும் புகை வருது. இந்த புகை வந்து ஃபேக்டரி புகையும் இந்த புகையும் ஒன்றும் இல்லைங்கிற யோவா அஸ்ய புண்ணியோ ரஷ்மிஹி சவர்ஷ்டிவனிஹி புண்ணியோ ரஷ்மிஹி சஹா வஷ்டிவனி. நம்ம மதத்திலேயே இருந்த அத்தனை வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லி எந்தெந்த மூலையிலாம் வேதாந்தம் இருக்கு தேடி 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 எடுத்து ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இன்னைக்கோ ஒரு நாளைக்கு நினைச்சா போதும், சங்கர ஜெயந்தி இன்னைக்கு மாத்திரம் நினைச்சா போறாது, சங்கர ஜெயந்தியிலேந்து ஆரம்பிச்சு நினைக்கணும். அப்படி அப்பேற்பட்ட மகானுக்கு எத்தனை வந்தனம் பண்ணினாலும் அது ஒரு மிகையாகாது. அதை படிக்கிறவா இப்ப குறைஞ்சு போயிடுது, அதுதான் என் மனசுல தாபமா இருக்கு. வேதத்துல இன்னைக்கு வந்து 30,000 பேர் இருக்காங்க. வேதாத்தியனம் பண்ணவா சுலட்சண கரவாடி வந்து லட்சணம் இல்லாத கரவாடி கிரமபாடி சம்மித சாக சாதாரணமா உள்ள பாக்குற 30,000 பேர் குறைஞ்ச பேர் இருக்காங்க. ஆனா 30 பேர் அத்தீத மாசமாதிரி ரொம்ப வருத்தம். ஊருக்கு ஊரு சேகா வந்து மெட்ராஸ்ல கும்பகோணத்துல எங்க தாத்தா சுட்டி வச்சிருந்தா, பக்கத்து திருவிசம்லூர்ல அது மாதிரி சங்கர் பாடம், தினம் சூத்திரபாஷ பாடம், வேப்பத்தூர்ல பாடம், திருடம்புதூர்ல பாடம், இப்படி கிராமம் கிராமமா ஒவ்வொரு வேதாந்த வித்வான்கள் இருந்து பாஷ பாடங்கள்லாம் நான் சொல்லி வச்சிருந்து இப்படி நடந்திருந்த தேசம் ரொம்ப அது குறைஞ்சி போயிடுது. இதையும் விருத்தி பண்ணணும். அக்னோத்திரத்துக்கு இந்த பாரத தேசத்துல மொத்தம் 133 பேர் தான் இருக்கா. இந்த பிரதி கிரகத்திலையும் எப்படி மாடு வீடு வீடு கோபிராமணர் எப்படி சிவஸ்தராக்கியம்னு ஒரு பிராமணன் ஒரு மாடு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை மாடு அத்தனை பிராமணன் போக மாட்டுக்குன்னு தனி போட்டா அங்கே தான் இருக்குங்கிறப்ப ஆயிடுச்சு. அது இல்லாமல் எவ்வளோ அதில் 133 இதில் 33 கூட கிடையாது. ரொம்ப நான் கேட்டேன் எத்தனை பேர் தருவான்னா ஒரு 10-20 கூட இருக்கலாம்னா. நான் இந்த 10 விஷயம் மேலே பார்க்கறத யோசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு யோஜனை அபிப்பிராயம் பாரத தேசம் முழுக்க ஏக காலத்தில் 50 அத்வைதிகள் ஒவ்வொருத்தரும் 6-6 சிஷ்யர்களை வச்சுக்கணும். 4 வருஷத்துக்குள்ள 300 பேர் வந்துவிடணும். அதுக்கு என்ன வழி பண்ண முடியுமான்னு கேட்டேன். 50 பேர் கிடையாது விட்டாரு, 50 நாஸ்தி பஞ்சாயத்து கிடையாது, மேக்சிமம் 10-20 தான் தேரலாம் அப்படின்ட்டா. ஆனால் அது அப்படி ஆகக்கூடாது. சுருக்க வரணும் கடவுடன் அதை கலப்பி ஒரு 500,000 பேரை நிறைய தயானந்தா பிரபத்தையாக இந்த அவிதினா சொல்லி கொடுக்குற அந்த சமாச்சாரம் சரியா போதும். அதை பற்றி இப்போ நம்ம பேச்சில்லை. கவிக்கமாக முடிஷ்யோக தாரா சாஸ்திரியமாக திதியை நான் திரையோதிசி பிரதேசம் படிக்கக்கூடிய மகான்களை அந்த மாதிரி ஒரு பாட பிரபச்சாரத்தில் காலேஜில் சொல்லி கொடுக்குறது கூட நான் சொல்லுங்கள் தப்பாடுக்கிறேன். பாத்திர வாசிக்கணும், துர்பலமாக இருக்கணும், அப்படி ஒரு ஒரு பரம்பரை ஒன்று வரணும்னு நான் வந்து சங்கர பகவத்வாதாரு அவா காலத்தையே பிரார்த்திச்சு விட்டுறேன். என்ன மனசுக்குள்ளே இருக்குது நான் அக்னோத்திரி விஷயங்களில் விவகாரம் பண்ணாலும் இந்த எண்ணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை முதல்ல சொல்லிவிட்டேன்.
அக்னிஹோத்திரம் அவசியம் பண்டிதா ஆகணுங்கிற விஷயம். இது சங்கர பகவத்பாதால் அவ கண்ணுல எப்படிலாம் சொல்லியிருக்காள், ஞானத்து மோட்சத்தை அடையணுங்கிறதுக்கு ஆரம்பம் எது எது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை அவ முதல்ல அவள் சொன்னபடியும் நான் பிரார்த்திக்கிறேன். மனிதனுடைய சாஸ்திரிகளை என்ன ஆகும்னா, இந்த கர்மானுஷ்டானம் பண்ணிருந்தாலே என்ன வரும்,
ஏதோ சொர்க்கம் வரும் அது வரும் சொர்க்கத்தை சொர்க்கமா இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சு வரலாம் அதானே பயமாறுது பயமாகக்கூடிய ஸ்தலம் ஆனா இதே கர்மானுஷ்டானத்தை பலத்தை எதிர்பார்க்காமல் ஈஸ்வரார்ப்பண புத்தா கர்ம யோகமாக அனுஷ்டானம் பண்ணினால் அதனால வரக்கூடிய பலம் என்ன அப்படின்னு கேட்டால் பயமே ஆகாத ஒரு பலம் இதனுடைய ஆனந்தம் ஒரு லவலேஷன் சொன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆனந்தம் சமுத்திரம் அப்ப எந்த அந்த அந்த ஆனந்தத்துடைய பலத்தை வச்சுட்டு பார்க்கும்போது இதை வந்து கீழே சொல்றாங்க இது தப்பு நீ சொல்லல இது கீழே இருக்கு அதனாலே புத்தும் சரணமன் வச்சாது காரணம் வேற சொல்றார் நிர்மணா பலஹேதுவாகா பலஹேதுன்னு சொன்னா பலத்தை உத்தேசித்து அதே வைதிக கர்மாவை அனுஷ்டானம் பண்றவாளை கிருபணான்னு சொல்றார் ஏன்னா அவ பரிதாபத்துக்கு உரியவா ஏன்னா இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அவ எவ்வளவோ பெரிய ஒரு பலத்தை அடையறதுக்கு முடியும் அப்படி இருக்கிறதுக்கு அதை ஒரு சின்ன அல்பமான பலத்துக்கு விநியோகம் பண்ணிவிடுறாளேன்னு சொல்லி கிருபணாகான்னு சொல்றாங்க அப்படின்னா அவள் வந்து எவ்வளவு அந்த அக்னிஹோத்திராதி விஷயத்தில் மதிப்பு வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறேன் அதனால தான் சூத்திரக்காரம் அக்னிஹோத்திராதிக்கும் தற்காரியாக இருவார் தற்காரியம்னு சொன்னால் தத்வசாட்சாத்காரத்துடைய பலம் என்னன்னா மோட்சம் இந்த மோட்சத்துக்கு தான் அக்னிஹோத்திராதிகள் உபயோகப்படுறது அப்படின்னு அக்னிஹோத்திரம் மோட்சத்துக்கு உபயோகப்படுறதுன்னு வேதாந்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்க கூடாது ஞானம் தானே மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றது அப்படின்னு இல்லை அங்கே உள்ள ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டால் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் பண்ணின சஞ்சிதமான புண்ணிய பாபங்கள் இருக்கு அது க்ஷயமாகிறது சஞ்சிதமான புண்ணியம் பாபம் ரெண்டுமே இனிமேல் வேலை செய்யாது அதாவது பலத்தை கொடுக்காது அதுதான் இருக்கு கயம்புரு கயம்பு சொன்னாங்க அக்னி உபதத்தானி என்ன ரோஹந்தி யதா புனகா நிஜமா தெரியும் ஆனா அது போட்டா ஒன்றும் முளைக்காது திரும்பி பலம் வராது அதை போல ஞான தர்மீ ததா கிளேசைஹி நாத்மா சம்பத்தியதே புனகா அந்த ஏற்கனவே பண்ணின சஞ்சித கர்மா இவனை மறுபடியும் 100 ஜென்மாவுக்கு ஆளாக்காதே அப்படிங்கிறதுனால தான் கர்மக்கயம்னு சொல்லுது அப்போ இவன் பண்ணின பிராரத கர்மா விட்டுட்டு பாக்கி எல்லாமே க்ஷயமாறுதுன்னு சொல்றச்சு ஒரு கேள்வி வந்தது இவன் இருக்காம கர்மானுஷ்டானம்லாம் பண்ணியிருப்பானே நிறைய அக்னிஹோத்திராதி அதனுடைய பலமாகத்தானே இவன் இந்த நிலைக்கு வந்திருக்கான் இல்லையா இவ்வளவு வருஷத்தையா சாட்சாத்காரத்தை அடைஞ்சிருக்கான் அப்ப அந்த கர்மாவையும் க்ஷயமாறுதுன்னு சொல்லலாமான்னு கேட்டார் கூடாது அது பலத்தை கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோன்னு சொன்னா மோட்சத்துக்கு சாதனமான தத்துவஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே அதுதான் அதனால இவன் பண்ணின நிஷ்காம அக்னிஹோத்திராதி அனுஷ்டானங்கள் தற்காரியாய மோட்ச பரியந்தம் அதுக்கு சாதனத்துவம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அந்த ஞானம் எந்த பலத்தை கொடுக்குறதோ அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு தூரத்து ஆறாவது உபகாரகமாக இருந்துட்டு இந்த கர்மானுஷ்டானமும் அவனுக்கு ரொம்ப சகாயம் பண்ணி இந்த விஷயத்தை முதல்வர் சொல்லியிருக்காங்க ஆக கர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது அவ்வளவு உசக்தியானது இகலோகத்தில் மாத்திரமும் இல்லை மரலோகத்தில் சௌக்கியம் மாத்திரம் இல்லை நித்திய சுகமான அந்த பரமம் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அடைகிறதுக்கும் முதல் படியாக அது இருந்திருக்கு அதனாலதான் தேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நிதியதே ஸ்வல்பமப்பிய தர்மஸ்ய திராயதே மகத்துவம் அந்த மாதிரி கர்மாதிஷ்டானம் பண்ணினது கொஞ்சமாக இருந்தாலும் கூட அது குணா போகாது அது வந்து மேலே மேலே அவனை வந்து தூக்கி மேலே கொண்டு போகும்போது தவிர எப்பவுமே கேட்க தெரிஞ்சிடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டுருக்கான் ஆனால் ஜாக்கிரதையாக அந்த பலத்தில் ஆசை வைக்காமல் ஈஸ்வரார்ப்பணம் கொடுத்தா அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கௌசலம் யோக கர்ம கௌசலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதெல்லாம் இருக்குது ஆக கர்மானுஷ்டான விஷயத்தில் அவளுக்கு எவ்வளவு இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆக அக்னிஹோத்திராதி கர்மாவை தான் அவள் கர்மான நினைக்கிறதுனாலே இப்போ இங்கே இப்பளவு இவ்வளவு பேர் அக்னிஹோத்திரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறா கர்மானுஷ்டானம் பண்ற ரொம்ப துர்லபமாக போயிட்டாள் இப்போ இந்த காலத்தில் அவளை வந்து இங்கே கௌரவிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ரேயஸ்கரமான ஒரு காரியம் இதில் ரொம்ப சந்தேகமே இல்லை விசேஷமா இந்த காலத்தில் இப்போ சந்தியாவந்தனமே மோசமாக இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம மாமா தாமரம் மாமா நம்ம மாமானே ஆயிடுச்சு அதனாலே இவா வந்து அந்த சந்தியாவந்தன விஷயத்துல ரொம்ப விசேஷமான பிரயத்தனத்தை எடுத்துட்டு அதை பிரச்சாரம் பண்றதுல ரொம்ப பிரயத்தனம்
சந்தியாவந்தனத்தினாலே சில பேர் வரும் புண்ணியம் வரும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல செய்யறதுக்கு இல்லை, யாரும் பிரவர்த்தி வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அந்த சந்தியாவந்தனத்தினாலே என்ன ஐகமான உடனே வரக்கூடிய பலன் என்ன, நீ அதை பரீட்சை பண்ணி பார்க்கலாம், அந்த பஞ்ச கோஷத்துல ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசத்தை பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளவு தீர்மா சொல்லி அது மிக பிரயாக பிரச்சாரம் முடியும். ஆக இப்பேற்பட்ட அது மாத்திரம் இல்லை, வேதாந்தத்திலையும் சங்கர பகவத் பாதாளத்திலையும் அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி அகைதுகமாக ஒரு சக்தி. ஒரு பலத்தை ஆசைப்பட்டு பண்ணலே அகைதுக பக்தின்னு சொல்லியாக சாஸ்திரிகிட்ட சம்பூர்ணமா வேதாந்தம் அத்தியனம் பண்ணி அத்வைத சித்தி பாமதி எல்லாம் சம்பூர்ணமா வாசிச்சு இது எல்லாம் தான் வாசிச்சதுலேருந்து சாரமா எடுத்து அதை ஒரு புத்தகமா வேற போட்டு ஏகப்பட்ட காரியம் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்க விஷயத்துல கூட மாமா ரொம்ப பெரிய உபகாரங்கள் நிறைய உபகாரம் பண்ணியிருக்காரு. இங்க காசியிலேருந்து இங்க வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு என்னிடத்துல அவருக்கு ஒரு அகைத்துகமான பிரீதியை சொல்லணும். எனக்கு நான் முன்னாடி இருந்த விட இப்ப கொஞ்சம் பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி விசேஷமா அதுல வந்து பிரவச்சனம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாலு வாரத்தை பேச வச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பேச சொன்னா நான் பேசவே மாட்டேன், ஏதாவது வாக்கியார்த்தம் சொல்லணும்னு சொல்றேன், வாக்கியார்த்தம் சொல்லணும்னு போய் ஓடிவிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் அவர் அவருடைய புண்ணியம் வந்து சுத்தமான புண்ணியம், ரொம்ப சுத்தமானவர். அந்த விஷயம் விஷயத்துல சந்தேகமே இல்லை. ஆச்சாரியாள் விஷயத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய மத்திக்கு ஈடே இல்லைன்னு சொல்லணும். அவன் என்கிட்ட கொடுத்துருக்கான், ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் கொஞ்சம் பண்ணா எல்லாரும் இதுவா பண்ணணும்னு அவசரமா மாமா பண்ணதுலையே. இந்த வயசுல சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாரா பார்த்துருக்கேன், சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அதனால வரக்கூடிய பலன் என்ன என்பதை சொல்லி இதாக கர்மானுஷ்டானம் மாத்திரம் இல்லை வேதம் வேதாந்தம் இது எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவ எடுத்த அந்த முயற்சியானது நிச்சயமாக ரொம்ப சக்தியான, அதாவது ஸ்தோத்திரம் விசேஷமாக பிரசங்கம் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு காரியம். அப்பேற்பட்டவா இந்த காரியம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அக்னிஹோத்திரத்தை ஏற்படுத்தி அவளை கௌரவிக்கிறா அப்படின்னு ரொம்ப சாதிக்க வேண்டிய காரணம்.